என்ன பார்க்க போறேன்னா இப்ப சுடிதார் வந்து நம்ம எப்படி அளவு போட்டு கட் பண்றது அப்படினு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இது வந்து சுடிதார் பேண்ட் டாப் ரெண்டுமே சேம் ஒரே கலர்ல இருக்குது ஷாலும் சேம் ஒரே கலர்ல இந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம சுடிதார்ல பேண்ட் வந்து கட் பண்ணி எடுத்துறலாம் ஸ்டார்ட் இப்ப சுடிதார் கிளாத் வந்து இந்த மாதிரி இருக்குது இத நம்ம வந்து ரெண்டா மடிச்சு இதே வந்து திருப்பி இப்படி நாலா போட்டுக்கறோம் நமக்கு இந்த மாதிரி வரும் இப்ப இந்த மாதிரி போட்டுட்டு தான் நம்ம அளவு கட் பண்ண போறோம் இது வந்து அட்ஜஸ்ட்மென்ட்லாம் கரெக்ட்டா இருக்கானு பாத்துக்கோங்க நான் எல்லாத்துக்கும் ஒரே லெவல்ல இருக்கானு அப்படி வச்சுட்டு நீங்கள் வேணால் ஒரு பின் போட்டு எடுத்துக்கோங்க கலையாமல் இருக்கிறதுக்காக இப்போ சுடிதாருடைய இறக்கம் பார்த்திங்கன்னா இந்த பேண்ட்டோட நீளம் பார்த்திங்கன்னா 36 இன்ச்சு சரியாக 36 தான் இருக்குது இது வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து தான் நான் இன்னும் வந்து கீழே வந்து திருப்பி போடணும் கேன்வாஸ் வச்சு தைக்கணும் இந்த காலோட ரெடி அளவு பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச் விடுறேன் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு இது 18-19 இது காட்டுது இது எல்லாமே சுருக்கத்துக்கு வச்சிடலாம் ஏன்னா கொஞ்சம் லீனாக இருக்கிறவங்களுக்கு தான் வந்து நம்ம கம்மி பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இங்கே கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம இருக்கிற சுருக்கம் வச்சிடலாம் இந்த பாக்ஸ் பீஸ் இறக்கம் பார்த்தீங்கன்னா 7.5 வருது 7.5 இன்ச் வச்சிடலாம் இப்போ நம்ம இது வந்து இதை அப்படியே டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து இந்த பேண்ட்டோட கீழ் பாட்டம் வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து மேலே பாக்ஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் இது பாக்ஸோட அகலம் பார்த்தீங்கன்னா வந்து 11.5 இன்ச் வச்சுக்கலாம் இதோட இறக்கம் பார்த்தீங்கன்னா 9.5 வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி எடுத்துகிட்டு இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சிம்பிள் இந்த ரெண்டே ரெண்டு இது மட்டும்தான் இந்த நம்மளுக்கு வந்து இந்த பேண்ட்டில் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறது இப்போ இதை வந்து இதே அளவில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அடுத்தது நம்ம சுடிதார் டாப் வந்து கட் பண்ணிடலாம் இது நம்ம எக்ஸ்ட்ரா வந்து டிசைனுக்கு எதுக்காக வச்சுக்கலாம் இந்த துணி நம்ம இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பிளைனாக இல்லாமல் டாப் வந்து எம்ப்ராய்டிங் போட்டு போட்டிருக்காங்க இப்போ இதே மாதிரியே நம்ம நாலாம் மடித்து கட் பண்ணோம்னா நமக்கு வந்து பத்தாது கை கட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பத்தாது இப்போ எனக்கு வந்து ரெடி அளவு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சுடிதாருக்கு 1.5 இன்ச் தான் வந்து உள்ளார என்னோடய ரெடி அளவு எக்ஸ்ட்ரா வந்து நான் 3 இன்ச் விடுறேன் எக்ஸ்ட்ரா தையலுக்கு எக்ஸ்ட்ரா அது தையல் போட்டு முடிச்சோடனே நான் எக்ஸ்ட்ரா பீஸை வந்து வெட்டி விட்டுருவேன் இப்போ நான் வந்து அந்த 13.5 இன்ச் அளவுக்கு இந்த மேல் இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதை நான் வந்து எம்ப்ராய்டிங் போட்டிருக்கிறதுல சென்டராக வச்சு 13 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம ஃபஸ்ட் இதை கட் பண்ணி எடுத்துடலாம் மொத்தம் நீ எந்திரிக்கிறோம் அப்படி படுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இதோட டாப் அளவு பார்த்தீங்கன்னா 39 எனக்கு தேவைப்படுற அளவு பார்த்தீங்கன்னா 42 இன்ச்சு இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து கீழே வந்து கம்மியாக தான் வருது அதுவும் இல்லாமல் இந்த நெக்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு 3.5 இன்ச் வந்து இவ்வளோ தூரம் விட்டுடுறாங்க
நெக்கோட ஹை எனக்கு நெக்கு இதுலேருந்து வச்சா தான் வந்து கரெக்டாக இருக்கும் 5.5 இன்ச்சு. அதனால நான் இந்த மேல் இதை மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே வந்து இதை ஜாயின் போட்டுக்க போகிறேன். ஜாயின் போட்டு அது தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி லேஸ் இதிலே கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதை கட் பண்ணி எடுத்து அதை அப்படியே வந்து கீழே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அளவு மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட அளவு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு. இந்த எம்ப்ராய்டிங்கை ஒட்டி நம்ம அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு இந்த ஷோல்டரில் வர்றது, இதிலிருந்து நமக்கு 6 இன்ச்சு வருது இந்த ஆம்கோலோட இறக்கம். இப்போ இதுலேருந்து நம்ம வந்து 2 இன்ச் பக்கமாக ஒரு 1.5 இன்ச் 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இதோட அளவு பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா நான் வந்து 2-3 இன்ச் தான் வச்சு வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ண போகிறோம். அடுத்தது இந்த சைடு ஓப்பன் வர அளவு பார்த்தீங்கன்னா 21.5, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 12.5 மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல 13.5 மார்க் பண்ணுறேன். லாஸ்ட் வந்து இருக்கிறது எவ்வளவோ அந்த அளவு வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கிளாத் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ இதை நம்ம மார்க் பண்ணது எல்லாம் இப்படி ஜாயின் பண்ணிட்டுறலாம். இப்போ இந்த சைஸ் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்கோங்க நீங்கள், ஏன்னா இந்த இடத்துல சைடு ஓப்பனுக்காக விட்டு வச்சுருக்குது. சுடிதாரோட பேக் நெக் பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் மார்க் பண்ணிடலாம். அது வந்து 3.5 வந்து இருக்குது. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு நம்ம பாக்ஸ் பீஸ் வரைஞ்சிட்டு நம்ம அதில் வந்து வட்டம் ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம். இப்போ இதுவும் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ இது மேலேயே நம்ம லைனிங் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி லைனிங் வந்து அடியில் போட்டுட்டு நமக்கு தேவையான அளவு விட்டுட்டு கொஞ்சமாக கிளாத் விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாத்துக்குமே 2 மீட்டர் தான் வரும். இதை நம்ம வச்சு தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். கை பார்த்தீங்கன்னா வந்து கை வந்து கட் பண்ண துணி இல்லை, அது ஜாயின் போட்டு தான் கட் பண்ணணும். அதனால் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேல கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பேண்ட்டு கிளாத்தும் சேம் இதே கலரில் தான் இருக்குது, பேண்ட்டு கிளாத்தில் வேணால் ஜாயின் போட்டு கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் நான். நான் வந்து சுடிதார் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம இப்போ சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து கீழே பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் பத்தாமல் இருந்தது, அதுக்கு வந்து இந்த மாதிரி பீஸ் கொடுத்து நான் லைனிங் கிளாத் வச்சு மடித்து தைச்சிருக்கேன்.
டாப் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நெக் டிசைன் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. அதனால் அப்படியே கட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வெறுமனம் இதாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி முக்கோணு ஷேப்பில் கட் பண்ணி பூ மாதிரி வச்சு சின்ன சின்னதாக வச்சுருந்தேன். கைக்கு வந்து துணி வந்து சுத்தமாக பத்தலை. அதனால் வந்து இது வந்து பேண்ட்டு கிளாத்து தான், சேம் ஒரே மாதிரி தான் இருந்தது. அதனால் பேண்ட்டு கிளாத்லேயே வந்து இது வந்து எனக்கு அதுவும் ஸ்ட்ரைட்டாக பெரிய பீஸாக இல்லை, சின்னதாக தான் இருந்தது. அதனால் சென்டரில் இந்த மாதிரி வந்து முக்கோண பீஸில் வந்து இது இந்த மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணி தான் நான் தைச்சிருக்கிறேன் உள்ளார. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நான் ஜாயிண்ட் போட்டேன், உங்களுக்கு தெரியும் நானே. ஜாயிண்ட் வந்தது நமக்கு, அந்த ஜாயிண்ட்டை மறைக்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பேட்ச் வந்து கீழே கொடுத்துருந்தாங்க லேஸு, அதை வச்சு தைச்சிட்டேன். இப்போ நம்ம போட்ட ஜாயிண்ட் வந்து தெரியல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.